மிராக்கிள் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். சினிமா பொக்கிஷம் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம இருக்கோம். வெளி உலகத்துக்கு தெரியாத சில சினிமா தகவல்களை சொல்லும் இந்த நிகழ்ச்சிக்கு தமிழ் பொக்கிஷங்களான உங்களை வரவேற்கிறோம். ஒரு சில பாடல்கள் கலகலப்பான நிகழ்வுகளை சொல்லும், ஒரு சில பாடல்கள் நினைவுகளை சொல்லும், ஆனால் கலகலப்பை தராது. அதற்கு பதிலாக ஏதாவது ஒரு சோகமான நினைவுகளை நமக்கு தரும். பாட்டை கேட்குறவங்களுக்கே இப்படின்னா அந்த பாட்டை பாடினவங்களுக்கு எப்படி இருக்கும், அதுவும் டிஎம்எஸ் பாட்டின பாட்டு அப்படின்னா எப்படி இருக்கும், அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஐஸ்வர்யா. எவ்ரி திங் இஸ் திஸ் இஸ் யுவர் மிராக்கிள் டிவி. இப்போ நான் முதல்ல நம்ம ஒரு சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் அல்லது லைக் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு எப்பவும் வேணும். இந்த பாட்டை டிஎம்எஸ் ரெக்கார்டிங்கில் பாடினப்போ அவருக்கு ஒரு இருப்பு கொள்ளாத ஒரு பதட்டமான மனநிலை அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் ஹை பிச் வாய்ஸில் தான் இருக்கும், ஆனால் இந்த பாட்டு மட்டும்தான் அபூர்வமாக ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். அந்த பாட்டுக்கு நடித்தது சிவாஜி கணேசன். பாட்டை எழுதுனது வழக்கம் போல் நம்ம கவியரசு கண்ணதாசன் தான். கவியரசு கண்ணதாசனுக்கும் சிவாஜிக்கும் பல கருத்து வேறுபாடுகள் ரொம்ப நாளாகவே நீடிச்சிட்டு இருந்த பிறகு மறுபடியும் ஒன்று சேர்ந்த படம் தான் இது. டிஎம்எஸ் பாடுற மனநிலையிலேயே இல்லை, இருந்தாலும் முன்னாடியே ஒதுக்கிட்டதால் வேற வழி இல்லாமல் பாட வேண்டிய நிர்பந்தம் வந்துருச்சு. எல்லாத்துக்கும் காரணம் டிஎம்எஸோட மூத்த மகன் மருத்துவமனையில் அப்போ அட்மிட் ஆயிருந்தார். அவர் பிழைப்பாரா மாட்டாரா அப்படிங்கிற ஒரு ஆபத்தான நிலையில தான் இருந்தார். ஒரே டேக்லாம் அந்த பாட்டு ரெக்கார்டிங் செய்யப்பட்டது. அந்த பாட்டு இயலாமையில் இருக்கிற ஒரு தகப்பன் குழந்தையை வச்சுக்கிட்டு சோகமாக தாளாட்டு பாடுற மாதிரி ஒரு பாட்டு. நீங்கள் அதை தத்துவ பாட்டுன்னு எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம், சோக பாட்டு, தாளாட்டு பாட்டு, எப்படி வேணும்னாலும் நினைக்கலாம். கண்ணதாசன் அந்த பாட்டை சிறப்பாக எழுதியிருப்பார். ஆனாலும் அந்த பாட்டை எந்த மேடையிலையும் டிஎம்எஸ் பாடினதே இல்லை. அப்படி பாட சொன்னாலும் அதற்கு ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி தவிர்த்துருவார். அந்த பாட்டு அவரை அந்த அளவுக்கு நெகட்டிவாக மாத்திருச்சு, அதாவது ரொம்ப பாதிச்சிருச்சு அவர் மனசை. பெரும்பாலும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு இருண்ட காலம் இருக்கும். டிஎம்எஸ் வாழ்க்கையிலும் அந்த பதிவு முடிஞ்ச பிறகு அந்த இருண்ட காலம் ஆரம்பிச்சது. அந்த பாட்டு இப்படி தான் போகும். நீ ஏனடா இங்கு வந்து பிறந்த குழந்தை இல்லைன்னு எத்தனையோ பேர் இருக்காங்க, அங்கெல்லாம் பிறக்காமல் என்கிட்ட வந்து ஏன் பிறந்த, நான் பிறந்த காரணமே இன்னும் நான் தெரிஞ்சுக்கல, அதுக்குள்ளே நீ வந்து பிறந்துட்டியே அப்படிங்கிற ஒரு இயலாமையில் கைவராமல் இருக்கிற ஒருத்தர் பாடுற மாதிரி ஒரு பாட்டு. அந்த பாட்டு பாடிட்டு அவசர அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு போனார் டிஎம்எஸ். அங்கே மரண படுக்கையில் இருந்த அவருடைய மூத்த மகன் இறந்து போயிட்டார். புத்திர சோகம் அப்படிங்கிறது அவரை ரொம்பவே வாட்டி வதச்சிது. இந்த நேரத்தில் போய் ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாய் அப்படின்னு பாட வேண்டியதாக போச்சு. அவருக்கு மனசில் இருந்த அந்த பாட்டு ஹிட் ஆனாலும் கூட அவர் எங்கேயுமே அந்த பாட்டை பாடினதே கிடையாது. நான் பிறந்த காரணத்தை நான் அறியும் முன்னே நீ வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே, நான் பிறந்த காரணத்தை நான் அறியும் முன்னே நீ வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே, கை கால்கள் விளங்காத கணவன் குடிசையிலும் காதல் மனம் விளங்கா வந்தவள் அண்டையடா. காதலிலும் பெருமை இல்லை, கண்களிலும் இன்பம் இல்லை, கடமையில் ஈன்றெடுத்தவள் உன் தாயடா. நீ வளர்ந்து மரமாகி நிலம் தரும் காலல் நிழல் தரும் காலம் வரை தாய் மனதை காத்திருப்பேன் தங்க மகனே அப்படிங்கிற சரணம்ல முடிஞ்சு பல்லவியில ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாய், இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே அப்படின்னு பாட்டு எழுதியிருப்பாரு. இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா பட்டக்கல்லலையே படும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு கவிஞர் வாலிகிட்ட இருந்து ஒரு ஃபோன் டிஎம்எஸ்க்கு வந்தது. வாலியோட அம்மா டிஎம்எஸ்ஸை பார்க்கணுன்னு பெரியப்படுறாங்க அப்படிங்கிறது தான் அந்த தகவல். அப்போ வாலியோட அம்மா இருந்தது மும்பையில். அந்த காலகட்டத்தில் டிஎம்எஸ் ரொம்பவே பிஸியான பாடகர். இருந்தாலும் கூட வாலியோட அம்மா கேட்குறாங்களே அப்படிங்கிறதுக்காக ஒரு இட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு கிளம்பி போனார். போன இடத்துல அவங்க அம்மா வந்தாங்க. வாங்க தம்பி ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன பாட்டுமா அப்படின்னு அவங்க கேட்டதுக்கு இதே பாட்டை தான் அவங்க சொன்னாங்க. அதாவது ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாய் அப்படிங்கிற பாட்டை தான் சொன்னாங்க. இவருக்கு ரொம்ப திடுக்குன்னு ஆயிடுச்சு. வேற வழியே இல்லாமல் அந்த பாட்டை முழுசாக பாடி கட்டினாரு டிஎம்எஸ். பாக பிரிவினை படத்தில் வந்த பாட்டு தான் இது. இந்த பாட்டுக்கு இசையமைச்சவர் விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாட்டை எழுதினது கவியரசு கண்ணதாசன், பாடகி எஸ் ஜானகியை பாட விடாமல் கண்கலங்க செஞ்சு கவிஞர் வாலியோட பாட்டு இது. கடல் கடந்து உலகத்தை திரும்பி பார்க்க வச்ச பாட்டுன்னே சொல்லலாம்.
பிறந்தது ஒரு பெற்றோரா இருந்தாலும் கூட வளர்ந்தது வேற ஒரு இடத்துல. சந்திரபாபு கண்காணிக்கப்பட்டாரா, லக்ஷ்மி விகாந்தன் கொலை வழக்கில் நடந்தது என்ன அப்படிங்கிற மாதிரி மாறுபட்ட பல கோணத்தை நம்ம சேனல்ல வீடியோ ஒளிபரப்பாயிருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். விருப்பம் இருக்கவங்க நீங்க அதை கிளிக் செஞ்சு பார்த்துக்கலாம். மறுபடியும் வேற ஒரு தகவல்ல வீடியோல சந்திக்கலாம். நன்றி.